हेलो स्टूडेंट गुड इवनिंग एवरीबडी इपो एग्जांपल 1.4 सेवेंथ स्टैंडर्ड ले इरुक्कर सम दा पाक्क पोरोम ए सबमरीन इज अट 32 फीट बिलो द सी लेवल देन इट मूव्स अप 8 फीट फाउंड द डेप्थ ऑफ द सबमरीन केट्रुकांग इपो இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்மரைன் இஸ் அட் 32 ஃபீட் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 32 ஃபீட் பிலோனா ஓகேங்களா, ஆப்போசிட்ஸ் அதாவது நம்ம இருக்கிறத விட கீழே உள் சைடுன்னு இருக்குது. அப்போ உள் பக்கமாக இருக்க சொல்ல அது நம்மளுக்கு நெகட்டிவில் தான் போகும். பிலோன்றதுனால அது வந்து நெகட்டிவில் தான் வரும் ஓகேங்களா. அபோன்னு வர சொல்ல இப்போ பாருங்கள் 32 ஃபீட் வந்து பிலோவில் இருக்குது ஓகேங்களா, 32 ஃபீட் வந்து பிலோவில் இருக்குது. தென் இட் மூவ்ஸ் அப் டு 8 ஃபீட் வந்து அபோவ் ஓகேங்களா, 8 ஃபீட் வந்து அபோவாக இருக்குது. அப்போ 8 ஃபீட் வந்து பாசிட்டிவ், அபோவ்னா வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும், பிலோனா வந்து நெகட்டிவாக வச்சுக்கணும். 8 ஃபீட் வந்து அபோவாக இருக்குது ஓகேங்களா. இதை வச்சு தான் இப்போ சம் போட போகிறோம். ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த சப்மரைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லிட்டேன், பிலோன்னா நம்ம நெகட்டிவ்லையும் அபவுனா வந்து பாசிட்டிவ்லையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அப்போ த டெப்த் ஆஃப் த சப்மரைன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. தி டெப்த் ஆஃப் தி சப்மரைன் ஓகேங்களா. இப்போ டெப்த் ஆஃப் த சப்மரைன் என்னென்னா நம்மளுக்கு 32 சைஸ் வந்து 32 ஃபீட் வந்து பிலோவில் இருக்குது அண்டு 8 ஃபீட் வந்து அபோவில் இருக்குது. அதை வந்து ப்ளஸில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இதை இப்போ மைனஸ் பண்ணணும். 32 8 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 24 கிடைக்கும். பெரிய எண்ணோட குறி ஓகேங்களா, கிரேட்டரோட குறி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனஸ். அப்போ மைனஸ் 24 தான் இங்கே எழுதணும் ஓகேங்களா, மைனஸ் 24. இப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா தெர்ஃபோர் ஃபைனலாக தி சப்மரைன் ஈஸ் லொக்கேட்டட் அட் 24 ஃபீட். மைனஸில் வந்திருக்கிறதுனால பிலோன்னு தான் நீங்கள் ஆன்சரில் எழுதணும், பிலோ தி சி லெவல் அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில்